நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து இந்த ஷேப்ஸ் தான். ஆக்சுவலாக ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்போ வந்து சதுரம் அப்படிங்கிறப்ப சதுரம், சதுரத்துடைய பரப்பளவு, சுற்றளவு அப்படின்னு சொன்னால் ஒரு போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெர்மோகோல்லையோ இல்லை அட்டையிலையோ இல்லை பாக்ஸ்லேயோ வந்து ரெடி பண்ணி காமிச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதாவது சாதாரண தெர்மோகோலை வந்து அந்த ஷேப்பில் கட் பண்ணி நீங்கள் கலர் டேப்பும் கலர் பேப்பரும் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதில் இப்போ இங்கிலீஷ் மீடியம்னா ஸ்கொயர்னு எழுதிக்க போகிறீங்க, தமிழ் மீடியம்னா சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்க போகிறீங்க. எழுதிட்டு ஒரு சைடில் அது அதனுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடில் அதனுடைய சுற்றளவு, அதாவது பெரிமீட்டர் எவ்வளோ, ஏரியா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலாவும் நம்ம எழுதி காமிக்கலாம். இப்போ சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னு பார்க்குறப்ப பி ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏ அலகுகள். சதுரத்தின் பரப்பளவு பார்க்குறப்ப ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள். ஏ அப்படிங்கிறது இங்கே பக்கத்தை வந்து குறிக்கும். அடுத்தது செவ்வகம். செவ்வகத்துக்கு அதே போல் வந்து நீங்கள் செவ்வகம் மாதிரி ஒரு தெர்மோகோலை வந்து கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிவிட்டு அதில் செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ரெக்டாங்கிள் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை செவ்வகத்துக்கு கீழே கூட ரெக்டாங்கிள் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கு பின்னாடியே வந்து செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன, பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அலகுகள். செவ்வகத்தின் பரப்பளவு ஏ ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி சதுர அலகுகள். இதில் எல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீளம், பி அப்படிங்கிறது அகலம், லென்த்து பிரெத்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது முக்கோணம். முக்கோணம் அப்படிங்கிறது முக்கோணம் சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், கலர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, அதனுடைய நேமும் வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய ஃபார்முலா, முக்கோணத்தினுடைய சுற்றளவு பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அலகுகள். ஏபிசி அப்படின்னா வந்து இந்த பக்கங்களை குறிக்கும் இது முக்கோணத்துக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வட்டம். இப்போ வட்டம் அப்படிங்கிறது வட்ட வடிவத்தில் நீங்கள் வந்து தெர்மோகோலை கட் பண்ணி கலர் பேப்பரும் கலர் டேப்பும் வந்து பேஸ்ட் பண்ணிடுறீங்க. பின்னாடி வந்து வட்டத்தினுடைய சுற்றளவு, வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா எழுதி காமிச்சிட போகிறீங்க. அவ்வளோதான். வட்டத்தின் சுற்றளவு சி ஈக்குவல் டு 2πr அலகுகள். வட்டத்தின் பரப்பளவு ஏ ஈக்குவல் டு 2πr ஸ்கொயர் சதுர அலகுகள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாகவே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சே நம்மளால் ரெடி பண்ண முடியும். அதிகமாக வந்து போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு அப்படின்லாம் இல்லை, ஈஸியாகவே நம்மளால் ரெடி பண்ண முடியும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து பிடிக்கும். அதனால் அவங்களே கூட வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம கூட இப்படி வந்து செய்யலாம், ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.